பற்றி அணுகுலை வேண்டாம், அதை தடுத்து நிறுத்தணும் புகழ் பெற்ற ஒரு போராட்டத்தை நடத்தி போனார். அவருக்கு துணையாக அங்கு அதே ஊரில் இருந்த ஒரு கெமிஸ்டர் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அதனுடைய விளைவுகள் என்பது நம்ம அடுத்த ஜென்மத்துல வருதுங்கிற அர்த்தம் அல்ல, நம் குழந்தைகளுக்கு கிடைக்கும்ங்கிறதா அவர் அர்த்தம். போன ஜென்மத்துல நல்லது இந்த ஜென்மத்துல நல்லது நடக்கும் சொல்ற தத்துவ முறை வேற, ஆனா தமிழனுடைய முறை அப்படி இல்லை. அதுல வந்து சுயநலம் சார்ந்து இருக்கிறேன், நான் நல்லது பண்ணா என் குழந்தை நல்லா இருக்கும், என் தாத்தா நல்லது பண்ணதுனால நான் நல்லா இருக்கிறேன். இது பிறவி சம்பந்தப்பட்டது இல்ல, நம்ம பரம்பரை சம்பந்தப்பட்டது, முன்னோர்கள் சம்பந்தப்பட்டது, குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. இந்த மரத்தில அற்புதமான வேலைகளை செய்யக்கூடிய பொறுப்பை நம்ம கொடுத்துட்டு போனது. அப்படித்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மலைகளையும் காடுகளையும் ஆறுகளையும் குளத்தையும் நம்ம பாதுகாக்கணும். உலகத்திலேயே ஏரியை உருவாக்கி அதன் மூலமாக பாசனம் செய்த முறையை உபகாரத்துக்கு முன்னாடி உருவாக்கியவர்கள் தமிழர்கள் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 100 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 ஏரி குளங்கள் இருந்துச்சு, இன்னைக்கு அதுல பாதியுமே இல்லை. அந்த 40,000 ஏரிகள்ல மிகப்பெரிய ஏரிகள் எல்லாம் எப்ப உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஏரிகள். தயவுசெய்து யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு பெரிய வற்றாத நதிகள் இந்த நதியும் கிடையாது. அதுல 70,000 பேர் வெறும் 3 நாட்கள்ல கொலை செய்யப்பட்டார். அவர் விடுதலை அப்படிங்கிற உணர்ச்சி எப்ப வந்துச்சு அப்படின்னா, தமிழ் மொழி அடக்கும் பொழுது தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இல்லாத பொழுது விடுதலை உணர்ச்சி வந்துச்சு அவங்களுக்கு. குறிப்பா ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல பயன்படுத்தக்கூடிய வடமொழியில் பயன்படுத்தக்கூடிய ஸ்ரீங்கிற வார்த்தை சேர்த்துன்னு சொன்னப்ப அங்க இளைஞர்களை சண்டை போட்டா போராட்டம் நடத்தலாம், தமிழுக்கு தான் முக்கியத்துவம் ரெண்டு உயிரை கொடுத்து போராட்டம் நடத்தலாம். அந்த விடுதலை போராட்டம் உலகத்தில் மிக சிறந்த போராட்டமா போச்சு. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்காக இவ்வளவு தூரம் உழைத்த தோழர்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய இடத்துல அருள்மிகு கங்கை கொண்ட மாரியம்மன் கோவிலோ கங்கையம்மன் கோவிலோ இல்லாம ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் தான் நம்ம ஊர்ல இருக்கு. என்னைக்கு அருள்மிகு கோவிலோ நம்ம குலதெய்வம் பார்க்கிற கோயில எல்லாம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருத பாட்டு பாடுறாங்க, சமஸ்கிருத பூஜை பண்றாங்க. இது எந்த காலத்துல நடந்திருக்கு? எனக்கு தெரிஞ்ச காலத்துல நடந்தது இல்ல, தமிழ்ல பாட்டு நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு சமஸ்கிருதத்துல நடக்குது. இன்னைக்கு மேல குண்டவன் அப்படின்னா நம்மால் பறைய கும்புறதுக்கு யோசிக்கிறான், ஆனா சண்டை மேலத்தை கும்புறது அடிக்கிறான். சண்டை மேல எதுக்கு? சண்டை போறதுக்கான மேலாம் நல்ல விஷயம் கல்யாணம் இருக்க சண்டை மேல எதுக்கு? அப்ப நம்ம நம்மளுடைய பண்பாடு என்னங்கிறத பத்தி நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா யாருக்கும் அடிமைக்கு போகக்கூடிய வரும். சொல்லுது அந்த சாதி அடிப்படையில் நம்ம எல்லாம் மேல் கீழே பிரிஞ்சு நிக்கணும் சொல்லுது. ஆனா அதை தூக்கி சுமந்துட்டு இருக்கிறோம், ராமாயணத்தை தூக்கி சுமந்துட்டு இருக்கிறோம். அந்த ராமாயணத்துல வரக்கூடிய ராவணன் நமக்கு நம்மளுடைய முன்னோரா இருந்தவங்க, அவர்கள் ஈடுபடுத்தக்கூடியதை நம்ம தூக்கி சுமந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல வருது. ஏன் டிவியில பார்க்கக்கூடிய சோட்டா மீன் எடுத்துக்கோங்க, அதுல கருப்பா இருக்கிறவன் முஸ்லீமா இருக்கிறவங்க வில்லனாவே வர்றான், சீனியா மாறிடுவோம். இதான் நம்ம கிட்ட சொல்ல விரும்புறேன். இங்க நம்மளுடைய கடலை காப்பாற்றணும், மலையை காப்பாற்றணும், ஏரியை காப்பாற்றணும், ஆற காப்பாற்றணும், எல்லாம் பேசிட்டு இருக்கணும். இதையெல்லாம் காப்பாற்றணும்னா
நம்ம நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு இது எல்லாமே சாமியா தான் இருந்துச்சு. தனியா ஏதோ கிருஷ்ணனோ ராமனோ சாமியா இல்ல, நம்மளுக்கு இருக்கக்கூடிய மர சாமியா இருந்தது, ஒரு கல்லு சாமியா இருந்தது, ஒரு மலை சாமியா இருந்தது, ஒரு காடு சாமியா இருந்துச்சு, கடல் சாமியா இருந்துச்சு. கடலம்மா சொல்றா கும்பிட்டாரு, இயற்கையை தான் நம்ம கும்பிட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன இருக்கும், பகவத்கீதை படிச்சு என்ன பண்ண கொடுங்க, நாளைக்கு நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதி சொல்லு. நம்ம யாராவது படிச்சிருக்கோமா? சின்ன வயசுல வீட்டுல புஸ்தகம் இருந்திருக்குதா? இல்ல. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் திருக்குறள் தான். இது எல்லாம் படிக்காம போனா நாளைக்கு அப்பறம் வாழ தெரிஞ்சு சேர்க்கலாம்னு ஏன் சொல்ல மாட்டாங்க? ஒரு நிமிஷம் அதான் சொன்னாரு, பரவாயில்ல சேர்க்கலாத பேர் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. அதான் ஆச்சரியம் கூட கைங்க சொல்ல அவருக்கு அதிர்ச்சி வாழ்க்கை சொல்ல சேர்க்கலாம் ஒரு பேர் தெரிஞ்சிருக்கிறது. அப்ப நம்மளுடைய வரலாறு தயவு செஞ்சு கவனமா பாருங்க. நான் ரொம்ப கவனப்படுற விஷயம் வந்து சுத்தமா இருக்கிறது அப்படிங்கிறது மொழியை சுத்தமாக பாதுகாக்கணும், நம்மளோட பண்பாட பாதுகாக்கணும், நம்ம உணவு முறையை பாதுகாக்கணும், நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும். நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உண்மை என்னன்றது தெரிஞ்சுக்கலாம், நம்ம உண்மையை பாதுகாக்கலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 2008-2009 3.5 லட்சம் பேரை வந்து இந்த கூமாத்த ஒட்டி அடையாளத்தை ஒட்டி இருந்தவங்க காலி பண்ணி வெளியே போட்டான். இந்த 1 வருஷத்துக்குள்ள இன்னும் 2 மாசத்துக்குள்ள 2.5 லட்சம் பேர் காலி பண்ணி வெளியே போடுவான். இதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்மளை சுத்தி இது எல்லாத்தையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? இது நம்மளுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை நம்மளுக்கு நடக்கும். அப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிக்கல அப்படின்னா, ரேஷன் கடையை மூடுறான், கேஸ் மாடியில நிறுத்தலாம், ஆதார் வேணுங்கிறான், ஆதார் வச்சு அவனே கணக்கு கூட திறந்துக்கிறான். டிவி டிபேட் நீங்க பார்க்க முடியாது. இந்த விஷயத்தை சம்பந்தமே இல்லாத ஆளுங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பான், பேசவே தெரியாத ஆளுங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருப்பான். ஏன்னா உண்மை மக்களுக்கு சொல்லக்கூடாது, உண்மை மக்களுக்கு தெரியக்கூடாது. இடிந்துகரையில போராட்டம் நடத்தினாங்க, 50,000 வழக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அதை மீறி இன்னும் தைரியமா நிக்கிறாங்க அவங்க போராட்ட காலத்துல. இவங்களுக்கு குடும்பம் இருக்கா? இருக்கு. குழந்தைகள் இருக்கா? இருக்காங்க. ஆனா அதையும் மீறி மக்களுக்காக நேரம் ஒதுக்கிறதுக்கு உங்களுக்கு வாரத்துல ஒரு 6 நாள் ஒதுக்குங்க, 2 மணி நேரம் ஒதுக்குங்க. 2 மணி நேரம் போதுமே இந்த மக்களை பத்தி யோசிக்கிறதுக்கு, நம்ம சுற்றுப்புறத்தை பத்தி யோசிக்கிறது 2 மணி நேரம் ஒதுக்குங்க. நல்ல விஷயம் செய்யறதுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் வேற எந்த விஷயத்துல இல்ல. அப்ப இந்த நல்ல விஷயத்தை தொடர்ச்சியா செஞ்சாதான் நாம இன்னும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். இன்னைக்கு சென்னைக்குள்ளார நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. மெரினாவில போன வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடத்தும் போது எல்லாருமே உட்கார்ந்து வர்றாங்க. உண்மையா சொல்லப்போனா அந்த ஊர் திருவிழாவில் கோயில் திருவிழா நம்ம எல்லாரும் போகிற மாதிரி தான் இருந்தது. ஒருத்தர் ஒருத்தர் வந்து நம்ம எந்த விதமான வருத்தத்தோட நம்ம வந்து எதிர்கொள்ளல, கையை மிதிச்சா, காலை மிதிச்சா, இடிச்சா, யாருமே யாரையும் கூட சொல்லல. எல்லாரும் மகிழ்ச்சியாக எல்லாரையும் வந்து அன்போட பார்த்தோம். திட்டி வரத்துல இருந்து ஒரு அம்மா கிளம்பி வந்து அதுக்கு ஒரு வீட்டுல தங்கி 2 இட்லி எடுத்து வந்து அதுக்கு பசங்க கொடுத்துருந்தாங்க. அந்த அம்மா ஜல்லிக்கிட்ட நம்ம பண்ணக்கூடிய சின்ன உதவி பெருந்தலான மக்களுக்கு ஒரு பெரிய உதவியா தருதுன்னா அதை விட சந்தோஷம் எதுவும் கிடையாது. தமிழருடைய பண்பாடு என்பதை கொடுக்கிறது தான். அதுல பாவமுடைய பாக்குறது அல்ல, ஜென்மத்தை பாக்குறது அல்ல. நம்ம நல்ல விஷயத்தை செய்வோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லதான. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் நம்ம சாமி. இப்படிதான் இவ்வளவு வருஷம் நம்ம இருந்திருக்கிறோம், இப்படிதான் நம்ம இருந்திருக்கிறோம். அவன் இன்னைக்கு இது எல்லாத்தையும் இருந்துட்டு வேற எதையோ போய் நிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். நம்ம குழந்தைங்களை தரிசித்து சோட்டா என்பதை காப்பாத்துங்க, கிருஷ்ணாட்டிருந்து காப்பாத்துங்க, ராமாயணத்திலிருந்து காப்பாத்துங்க, பகவத்கீதை காப்பாத்துங்க. ரேஷன் கடை மூணு அர்த்தம் என்னன்னா விவசாயி மாநிலத்தில் போறான்னு அர்த்தம். விவசாயம் சாக போறான், நீ ரேஷன் கடையில பொருள் கிடைக்காம மக்களும் சாக போறாங்க. இப்படிதான் கரைசல் நிறுத்தினான், இப்படிதான் கேஸ் மாநிலத்தில் நிறுத்தினான், இப்படிதான் பருப்பு நிறுத்தினான். கேட்டா உளுந்தரோட சாப்பிட்டா உடம்பு ஊதி ஊதி போயிருன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாஜக வந்து இப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள்ல நியூஸ் சேனல் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் சேனல் இருக்குது, ஸ்போர்ட்ஸ்
சேனல் இருக்குது, ஆனால் காமெடி சேனல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. அந்த காமெடி சேனல் 3D பார்த்தோம்னா இந்த கும்பலை பார்த்தா போதும். நீங்க சொல்ற அறிக்கையும் நீங்க சொல்ற கொடுக்குற பேட்டியை நம்ம பார்த்தாலே ஆதித்யா சேனல் பாக்குற மாதிரி தான் நடந்துருக்கு. அப்ப நம்மளுக்கு தெரியாத மொழியை நம்மளால புரிந்து கொள்ள முடியாத நம்ம ஏன் அனுமதிக்கணும்? அது ஏன் நமக்கு தேவை? அப்ப அதையெல்லாம் ஒதுக்கிட்டு தமிழர்களுக்கு ஒரு அன்பான, ஒரு அற்புதமான, அனைவரையும் நேசிக்கக்கூடிய பண்பாடு இருக்குது. அந்த பண்பாடுதான் அடுத்தவருக்கு உதவி செய்வது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 17 வருஷமாக இப்படி அற்புதமான பணியை செய்யக்கூடிய சோழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு பொறுமையா இருந்தது 100 பேருக்கு 100
Thank you.